வணக்கம். கோவில்பட்டி தங்கப்பாண்டியன். ஒவ்வொரு திங்கக்கிழமை அன்னைக்கும் உயர்நிலை வகுப்பு, அதாவது ஜாதகத்தில் எப்படி பலன் சொல்கிறது. நீங்கள் நிறைய ஜாதகம் படிச்சிருப்பீங்க, பல மெத்தடு தெரிஞ்சிருப்பீங்க, அல்லது ஆபீஸ் போட்டு கூட நீங்கள் அதை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனாலும் அடுத்த லெவலில் இன்னும் பலன் எப்படி சொல்கிறது, வித்தியாசமான முறையில் எப்படி பலன் சொல்கிறது அப்படின்னு அந்த ஆய்வு வகுப்பு, ஜாதகத்தை எப்படி ஆய்வு பண்ணக்கூடிய பலன் சொல்லக்கூடிய வகுப்பு திங்கள் திங்கள் நடைபெறுது. கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பர்களில் முன்பதிவு செஞ்சு அதில் சேர்ந்துக்கங்க. தசா புத்தி என்ன செய்யும்? ஒரு ஆள் 26 வயசில் வந்தாங்க அப்படின்னா அவங்க வேலை, வருமானம், திருமணம்னு இருக்கும். இது ஸ்டாண்டர்டாக இருக்கும். தசா புத்தி அப்படிங்கிறத வச்சு தான் நீங்கள் பலனை நகட்டிகிட்டே போகும். 3, 5, 9 பார்க்குது. அரசாங்கம் முயற்சி எது இருக்கா, புதிய திட்டம் போடுற இல்லைன்னா ஆமான்றவாங்க. நீங்கள் பொதுவாகவே சிம்மலக்கணம் ஜிம்மராசிக்காரர் ரெக்கார்டில் கவனமாரு, உடன் பிறந்தவங்க ரெக்கார்டு, இந்த 3ஆம் இடம் அக்கௌண்ட்ஸ்ன்னா அத்தனை பேரும் ஆமாம். தனுசு லக்கணத்துக்கு சுக்கரம் கெட்டு போனால் யோகம் ஆயிடும். ஒரு சில காலம் அந்த கடன் எதிரி அந்த சில சின்ன சின்ன இஷ்யூ இருக்கும். அவ்வளோதான். தசாபுத்திங்கிறது ரொம்ப முக்கியம். அது நின்ற நட்சத்திரத்தை எடுத்துட்டோம்னா இன்னும் கொஞ்சம் வலுவாயிடும். இந்த பொருளாதார முன்னேற்றத்தில் தசாபுத்தி வச்சு பார்த்துலாம். தசாநாதனுக்கு ரெண்டு கூடவே லக்கணப்படி நல்ல ஸ்தானங்கள்ல இருந்தால் ஜாதகருக்கு யோகம். என்னுடைய மேல்நிலை வகுப்பில் பாருங்கன்னா ஜோதிடம் படித்து ஜோதிடத்தில் நல்லா பலன் சொல்லணும், அடிச்சு பின்னி எடுக்கணும்னா என்னுடைய மேல்நிலை வகுப்புன்னு ஒன்று திங்கக்கிழமை நடக்கும். ஆமாம் ஆமாம். அதில் வந்து கலந்துக்கிட்ட சொல்லுங்கள் யாருனாலும் சரி. 8ஆம் இடம் வந்து ஒரு ஜாதகத்தில் அமைஞ்சிருச்சுன்னா அவங்க ஏமாற்றம், வம்பு, வழக்கு, பிரச்சனை சேர்ந்து அது ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் அதெல்லாம் தாண்டி உடச்சி நாங்களாம் ஐ ஆம் வெரி செட்டில் அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கோம். ராகு புத்தியில் கொடுத்துருச்சுன்னா போகிறப்ப எல்லாத்தையும் எடுத்து விட்டுரும் அப்படிங்கிறாங்க. அது உண்மையாக சிலருக்கு தான் அப்படி இருக்கு. அப்படியெல்லாம் வராங்க கடகராசிக்காரர்கள், இல்லை கடக லக்னத்துக்காரர்கள் போதும் சொல்லிட்டா போதும் அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ரொம்ப ஒரு ஆள் கஷ்டப்பட்டார். அவர் கஷ்டப்படும் போது அவருக்கு நடந்த திசை அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரியன் ஒரு கிரகம் இருக்கும். அந்த கிரகத்திலிருந்து ஒரு 5 கட்டத்துக்குள்ள ஒரு கிரகம் ஏதாவது ஒன்று பலம் அடைஞ்சிருச்சுன்னா அந்த ஜாதகர் பல சோதனைகள், எவ்வளவு சோதனைகளை கடந்தாலும் 50 வயசில் அவன் நலநிலையில் இருக்கும். இந்த கடகலக்கணக்காரங்க வந்து அந்த இல்லறம் குடும்ப வாழ்க்கைங்கிறத அட்ஜஸ்ட் பண்ணா, அதாவது வந்து அதில் குற்றம் கூட காணாமல் போனால் அவங்கள மாதிரி ராஜ வாழ்க்கை யாருக்குமே. இன்னைக்கு வந்து பெரிய பதவியில் இருந்து நிறைய இன்னைக்கு நல்ல ஒரு பாப்புலரிட்டியான ராசி லக்கணம்னா ஐயா சுகமே சொல்லு. ஐயா ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். உயர்நிலை வகுப்பு நான் உங்கள்ட்ட படிச்சுட்டு இருக்கேன். அதில் 12ஆம் பாவத்தை வச்சு கிட்டத்தட்ட நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 8 கிளாஸ் அது 12ஆம் பாவத்தை வச்சு போய்கிட்டு இருக்கு. 12ஆம் பாவம் மட்டும்தான், வேறு எதுவுமே சொல்லலை. அதில் அந்த தசா புத்தி அதை பற்றி பேசுகிறப்ப நம்மளுக்கு ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆகி நம்ம ஜாகத்தை எடுத்து பார்க்கணும் போல் ஒரு ஆசை வந்துக்கிட்டே இருக்குது. அது தசா புத்தி அவ்வளோ அழகாக சொல்கிறீங்களா நாச்சி, அதை நம்ம நேருக்கும் சொல்லுங்கள் நாச்சி. அந்த தசா புத்தி என்ன செய்யும்? வணக்கம். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய பாலிசர் ஜாதகம் பார்க்கும்போது ஆரம்ப தசா இருப்புன்னு எழுதுவோம். அவர் 55 வயசு இருக்கும். ஆனால் அவருக்கு ஆரம்ப தசா இருப்புன்னு போட்டு இவருக்கு 13 வயசு வரைக்கும் இந்த தசை தசை நடத்தியிருக்கு. இந்த 13 வயசில் இவர் தந்தை ஊர் மாதிரி போய் அங்கே இடம் வாங்கி வீடு கட்டினாரா அப்படின்னா, ஆமாம், 5 வயசில் ஊர் மாதிரி போனார், 9 வயசு இருக்கும்போது அங்கே வீடு கட்டினாருப்பாங்க. அந்த அந்த திசை வேலை செய்தா அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் அதை கேட்குறது. நான் சொல்ல புரியுதா இல்லையா? அப்போ தசா புத்தி அப்படிங்கிறத வச்சு தான் நீங்கள் பலனை நகட்டிகிட்டே போக முடியும். ஓ, இப்போ நடக்கிற தசா புத்தியை வச்சு தான் பண்ண முடியும். அப்போ இப்போ வந்து என்ன இந்த தசா புத்திக்கு இவருக்கு என்ன வயசு? அப்போ ஒரு வயசுக்குன்னு பொதுவான ஜென்ரல் கேள்வி இருக்கும். ஒரு ஆள் 26 வயசில் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வேலை, வருமானம், திருமணம்னு இருக்கும். இது ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஒன்று வேலை கிடைக்காம இருக்கும், வேலை கிடைச்சாலும் திருப்தி இல்லாமல் இருக்கும். ஒன்று திருமணம், இதில் வந்து கேள்வி ஒன்று கண்டிப்பாக இருக்கும். அப்போ அதுக்கு இந்த தசா புத்தியை நம்ம என்னென்னு பார்த்து எடுக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கணும். தசை நடத்தக்கூடிய கிரகம் 12ஆம் இடத்தை பார்க்குது, ஒரு ஆளுக்கு 3ஆம் இடத்தை பார்க்குதுன்னா அவங்க கண்டிப்பாக இடமாற்றத்தை அங்கே சொல்லும். ஆமாம், 3, 12 பார்க்குது, 9 பார்க்குது, நீங்கள் இடமாற போறீங்களா. 3, 5, 9 பார்க்குது, அரசாங்கம் முயற்சி எது இருக்கா, புதிய திட்டம் போடுறீங்களான்னா ஆமான்றுவாங்க. இப்படி பார்க்கறதுக்கு அந்த தசை, அதுக்கப்புறம் புத்தி, அப்புறம் ஒரு தசைங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு சூரியன் எடுத்துக்கிட்டாலே 6 வருஷம், குரு எடுத்தால் 16, சந்திரன் எடுத்தால் 10, ராகுனா 18, இப்படியெல்லாம் இருக்கும். அப்போ அந்த 18 வருஷத்துக்கு நம்ம எப்படி சொல்கிறது? அப்போ அந்த புத்தி. அப்போ ஒரு தசையில் ஒரு புத்தி குறைஞ்சது 2.5 வருஷம் 3 வருஷம் கூட இருக்கும். அதில் இன்னும் ஷார்ட்டாக சொல்லணும்னா அந்தரம். அதை தான் கேட்கணும் நினச்சி நீங்களே சொல்லிட்டீங்க. அந்தரம், அந்தரம், அதாவது பயிற்சி எடுக்கிற விதம் தான், எந்த அளவுக்கு நீங்க பயிற்சி எடுக்கலோ அந்த அளவுக்கு அந்த ஜோசியம் உங்களுக்கு கை கொடுக்கும். சொல்லி சொல்லி பழகிறது வந்து ஒரு 6 மாசம் இருக்கும், சில நேரம் 3 மாசம், அந்த தசாவுச்சியை பொறுத்து இருக்கும். அப்போ அந்த பீரியடில் நீங்கள் சில விஷயங்கள் எடுத்து சொல்கிறதுக்கும் பயன்படும். ஆனால் 3மே லிங்க் பண்ணணும், லிங்க் பண்ணணும். அப்போ ஒரு என்ன லக்கணம்னு பார்க்கணும். நீங்கள் முதல்ல வந்து ஒரு ஏதாவது ஒரு லக்கணத்தை சொல்லுங்கள்.
சிம்ம லக்னம் வச்சு. சிம்ம லக்னம் நீங்க இந்த சிம்ம லக்னத்துக்கு நல்லா பாருங்க, யோகம் தரக்கூடியவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா குருவும் செவ்வாயும். ஓகே, நல்லா பாருங்க, சூரியனும் யோகம் தருவார். ஏன்னா லக்னாதிபதி என்னைக்குமே கெடுக்க மாட்டார். ஆனா இது வந்து பொதுவான ஒரு கருத்து, சூரியன் யோகம் தருவார், குரு யோகம் தருவார், ஜெபர். ஆனா அவங்க நின்ற நட்சத்திரத்தையும் பார்க்கணும். அவங்க நின்ற நட்சத்திரம் வலுவா இல்லாம போச்சுன்னா அவங்க யோகம் தர்றதுக்கு திணறுவாங்க. அதையும் நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும். இது வந்து மெயினான ஒரு விஷயம், நல்லா கவனிச்சுக்கணும். இப்ப உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க சுக்கரன் அந்த லக்னத்துக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும். சிம்ம லக்னத்துக்கு சுக்கரன் எட்டுக்கூடிய குரு. ஏன்னா ஒரு வீடு குரு நல்ல வீடு, இன்னொரு வீடு எட்டு. ஆனா அதே நேரத்துல வந்து பாதகாதிபதி செவ்வா, ஒரு வகையில பாக்கியாதிபதி, ஒரு வகையில பாதகாதிபதி. ஆமா, நான் சிம்மம் சொன்னதுனால அஞ்சாவது இடம் குருவாய் போச்சு, பத்தா இதுவும் குருவாய், எட்டாவடம் குருவாய் போச்சு. அப்ப யோகம் தரக்கூடியவங்க ரெண்டு ஆதிபத்தியமும், இப்போ யோகமும் அவயோகமும் கலந்துருக்கு. நாலு விருச்சிகத்துல, நாலு மேஷத்துல, ஒன்பது. இங்க கொஞ்சம் கவனமாவே நம்ம பார்க்கணும். அந்த நின்ற நட்சத்திரத்தை எடுக்கும் போது கொஞ்சம் பூஸ்டப்பா வந்துடும். இந்த லக்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சுக்கரன் வந்து மூணு கூடிய மாரகாதிபதி. அப்ப இந்த திசைகள் வராம இருக்கான்னு பாத்துக்கணும். நீங்க பொதுவாகவே சிம்மலக்கணம் ஜிம்மராசிக்காரர் ரெக்கார்டில் கவனமாரு, உடன் பிறந்தவங்க ரெக்கார்டு, இந்த மூணாம் இடம் அக்கௌண்ட்ஸ்ன்னா அத்தனை பேரும் ஆமாம்பா. அம்மா சார் ஒரு கையெழுத்து ஒரு ரெக்கார்டு, உடன் பிறந்தவங்க ஆபரணம், இந்த மூணாம் பாவத்தில் கவனம்னு சொல்லுங்க, அத்தனை பேரும் ஆமாம்பாங்க. சரியா சொல்லுது. இப்போ ஒரு ஆளுக்கு தனுசு லக்கணம்னு வைங்க, தனுசு லக்கணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார் உங்களுக்கு மூணு பதினொன்று மாறகாது, உபயத்துக்கு வந்து சார் ஏழும் பதினொன்றும். அப்போ இந்த தனுசு லக்கணத்துக்கு ஏழு கூட யாருன்னு பார்க்கணும். ஏழு கூட யாரு? புதன். அவன் பாதகாதிபதி, அதுக்கப்புறம் மாரகாதிபதியாக வந்தான். பதினொன்று கூட சுக்கரன். இந்த ரெண்டு பேருடைய தசை ஆரம்பத்தில் வந்துட்டு போயிருச்சா அல்லது வராதா? சில திசையெல்லாம் அறுபது வயசுக்கு மேலே வரும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி நீங்கள் சில திசைகளை நம்ம பார்க்கணும். இப்போ இதே தனுசு லக்னத்துக்கு சுக்கரன் கெட்டு போனால் யோகம் ஆயிடுவான், மாரகாதிபதி கெட்டு போயிட்டான். ஆனால் அவனே ஆறு கூடையவனாக இருக்கானா, சில காலம் அந்த கடன் எதிரி அந்த சில சின்ன சின்ன இஷ்யூ இருக்கும், அவ்வளோதான். ஆனால் ஒரு வகையில் யோகத்தை கொடுத்துரும். இப்படி அந்த யோகாதிபதிகள் நல்லா இருக்காங்களா, மாரகாதிபதி கெட்டு போயிட்டானான்னு பார்த்து அந்த திசா விதி சொல்லணும். திசாநாதனுக்கு புத்திநாதன் தள்ளி இருக்காமனா இவனுடைய செயல்கள்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் நடக்கும். ரெண்டாவது தூர தேசத்தில் தான் இருக்கும், வெளியூரில் வெளியில் அலைஞ்சு பயணம் பண்ணிட்டு இருக்கும். ஒரு ஏழுக்கு மேலே இருக்குன்னு வச்சு, திசாநாதனுக்கு புத்திநாதன் பக்கத்தில் இருந்தானே இவன் அடுத்து திட்டம்புறம் பக்கத்தில் தான் இருக்கும். ஏன் உள்ளூருக்கு வரட்டா பக்கத்தில் வரட்டா, இதை பார்த்தாலே தெரிஞ்சுக்கணும். தசாநாதனுக்கு புத்திநாதன் ஆறு எட்டாக இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதில் சில சிரமங்கள் வரும், நம்ம கவனம்னா அதை அணுச்சு தான் ஆகணும். சில விஷயங்கள் நம்ம அணுச்சு தான் ஆகும். நீங்களும் நானும் சொன்னாலும் அங்கே ஒன்றும் எடுபடாது. இது நம்ம சொல்ல வேண்டியது கடமை. சரியா நான் சொல்கிறது, சென்றலாம் இந்த திசைக்கு இந்த புத்திக்கு இந்த வேலைகள் அப்படின்னு ஒரு கால்குலேஷன் இருக்குது, அதுவும் சரியாக வரும். ஆமாம், தசா புத்திங்கிறது ரொம்ப முக்கியம். அது நின்ற நட்சத்திரத்தை எடுத்துட்டோம்னா இன்னும் கொஞ்சம் வலுவாயிடும். நிச்சயமா நிச்சயமா. இந்த பொருளாதார முன்னேற்றத்தில் அந்த தசாபதி வச்சு பார்த்தலாம். இப்போ வேற ஒன்றும் இல்லை, ஒரு திசைக்கு ரெண்டு கூட அவர் வளர்த்துருக்காரு, ஒரு திசைக்கு வந்து யாராவது அஞ்சு கூட அவர் வளர்த்துருக்காரு அப்படின்னா அந்த திசையில் பொருளாதாரம் வந்துடும். அந்த திசையில் பொருளாதாரம் வந்துடும் வந்துடும் நல்லா பார்த்துக்கணும். தசாநாதனுக்கு ரெண்டு கூடவே லக்னப்படி நல்ல ஸ்தானங்கள்ல இருந்தால் ஜாதகருக்கு யோகம். தசாநாதனுக்கு ரெண்டு கூடவே லக்னப்படி ஆறுலையோ பன்னெண்டுலையோ போயிடுச்சு அப்படின்னா அந்நேரம் வாக்குறுதி பொருளாதாரத்தில் கவனமாக இருக்கணும். ஒரு தசாநாதனுக்கு அந்த தசாநாதன் நின்ற விட நீங்கள் லக்கணமாக போட்டுக்கலாம், போட்டு அந்த நீங்கள் அப்படி பார்த்து அது நம்ம லக்கணத்துக்கு நல்லா இருக்கா. இப்போ உதாரணத்துக்கு தசாநாதனுக்கு மூணு கூடையவர் லக்கணப்படி எட்டில் போயிட்டார், நீங்கள் இந்த திசையில் போய் நீங்கள் செக் கொடுத்தாலும் கையெழுத்து போட்டாலும் மாட்டிக்குவோம். உதாரணத்துக்கு மேஷத்தில் நம்ம மேஷ லக்னம்னு வச்சுக்கோங்க, புதன் தான் மூணாவது விதியாக வர்றாரு, அவர் கெட்டு போயிட்டாருன்னா கையெழுத்து போ. இல்லை, அந்த தசாநாதனுக்கு மூணு கூடையவர் அவர் வர்றாரு பொதுவாது, அந்த மூணாம் பாவாதிபதி எப்படி இருக்கான்னு ஜென்ரலாக சொல்கிறோம். இப்போ புதன் திசைன்னு நடக்குன்னு வச்சுக்கோங்க, புதன் எங்கே இருக்காரோ அதுக்கு மூணு கூடையவர். அதுலேருந்து கணக்கு பண்ணி சொல்லுவாங்க. நீங்கள் மேல்நிலை வகுப்பில், என்னுடைய மேல்நிலை வகுப்பில் பாருங்க, நான் சோதிடம் படித்து சோதிடத்தில் நல்லா பலன் சொல்லணும், அடித்து பின்னி எடுக்கணும்னா என்னுடைய மேல்நிலை வகுப்புன்னு ஒன்று திங்கக்கிழமை வீக்கம் நடக்கும். ஆமாம் ஆமாம், அதில் வந்து கலந்துக்கிட்ட சொல்லுங்கள், யாருனாலும் சரி சூப்பராக இருக்கும், பலன் வாடி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இன்னைக்கு இருக்க மிகப்பெரிய ஜோதிடர்களே உங்களுடைய சீடர்கள் தான், உங்களுடைய சிஷ்யர்கள் தான். தமிழ்நாடு பூரா இருக்காங்க. ஆமா, எங்க போனோம் தமிழ்நாடு பூரா நிறைய பரவி கிடக்காங்க, எல்லாரும் நல்லா பலன் சொல்றாங்க. நம்ம ஒரு பக்கம் சொல்லி கொடுத்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்கு. நிச்சயமா, அதை வச்சு அவங்க எனக்கு எனக்கு ஆசிரியர் சொல்லி கொடுத்தாரு, நான் அதை அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், நான் ஒன்றும் கண்டுபிடிச்சிட்டு வரல. இல்லை நான் சொல்லி கொடுக்குறதும் ஒரு விஷயம் இருக்கு. நான் எல்லாருமே வந்து ஒரு குரு சொல்றதை அப்படியே புரிஞ்சுக்கக்கூடிய பக்குவம் வந்து குரு சொல்றதை பொறுத்தா இருக்கு.
ஆமாம். இப்போ நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, நான் ஒன்று புரிஞ்சுக்க முடியாது, இல்லை அடுத்தவங்க புரிஞ்சுக்க முடியாது, அப்படி இல்லாமல் எல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க பாருங்கள். அதை முடிச்சுட்டு நீங்கள் ஒன்று கேட்பீங்க, யாருக்கு டவுட் இருக்கா சொல்லுங்கள், யாருக்கு டவுட் இருக்கா சொல்லுங்கன்னா, அப்போ தான் ஒரு அம்மா ஒரு க்வெஸ்சன் கேட்பாங்க. அந்த நீங்கள் எக்ஸ்பிளனேஷன் பண்ணுற அந்த விதம் இருக்குது பார்த்தீங்களா, சின்ன குழந்தை உட்காந்தாலும் புரிஞ்சுக்கணும். அப்போ தான் மனசில் எப்படி, இப்போ வேறு ஒன்றும் இல்லை சார், சந்திரன்னா பயணம், பயணம் பண்ணுற எல்லாம் சந்திரன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏரோப்ளேன் ட்ராவல் பண்ணுற அந்த மெத்தட் ஆட்டோ கிட்ட எல்லாமே சந்திரன், சந்திரன் தான். அப்படி பயணம்னு வந்தோடனே அது எதெல்லாம் தேய்மானம் ஆகுது, தேஞ்சி வளருதோ அதெல்லாம் சந்திரன். அப்போ காரகத்துவத்தை இப்படி சொல்லியாச்சுன்னு அவங்களுக்கு கட கட கடன் இணைஞ்சிரு வந்து, அப்பாவுக்கு அம்மா வந்து அசிஸ்டன்ட், அப்போ சந்திரன் உதவியாளர், நான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கேன், நான் அங்கே அசிஸ்டண்டாக இருக்கேன், பிஏவாக இருக்கேன், மினிஸ்டர் பிஏவாக இருக்கேன், பிஏவாக இருக்கேன். அவருக்கு அந்த அடுத்த லெவலில் இருக்குது. இப்படி நம்ம காரகத்துவங்களை புரிய முடியாது சொல்கிறதுக்கு தான் ஆசிரியர்னா என்ன, புரிய வைக்கிறது தான் ஆசிரியர் அப்படிங்கிறதா இருக்குது. சில லக்கணங்களுக்கு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, தசாபுத்தியிலேயே நீங்கள் சொன்னீங்க ஆறாம் இடம் அப்படின்னா மோசம், ஆறாம் இடம்னா பாதிப்பான்னு இல்லை, ஒரு ஆளுக்கு எட்டாம் இடம் இருக்குது பார்த்தீங்களா, இருக்கிறதுல இந்த எட்டாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது எட்டாம் இடம், எட்டில் உள்ள கிரகம் எட்டாம் இடம், பாதகத்தில் உள்ள கிரகம் பாதகாதிபதி, மாரகத்தில் உள்ள கிரகம் மாரகாதிபதி. இதில் தான் ஒரு மனிதர்கள் எல்லாருமே வந்து வீழ்ச்சி சந்திக்குது. நல்ல லெவலில் போய்கிட்டு இருந்தால் கூட நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறத நான் சொல்லியிருக்கேன். இந்த எட்டாம் இடம் யாருக்கு பலமாக இருக்கோ அவங்க மற்றவங்க முதலீட்டில் மற்றவங்க பொருளாதாரம் கொடுத்து உயர வர்றதெல்லாம் எட்டாம் இடம் தான். நான் சைலண்ட் பார்ட்னர், உங்களுக்கு நான் பணம் தருவேன், நீ டெவலப் பண்ணிக்க, நான் உனக்கு பணம் தரேன் டெவலப் பண்ணிக்க, எனக்கு பின்னாடி கொடு அப்படின்னு ஏதாவது நீ கொடுக்கத கொடு, நிச்சயமா நிச்சயமா அப்படி வந்துருச்சு. ட்ரஸ்ட் வச்சு வர்றது இதெல்லாம் எட்டாம் இடம். ஒரு லாட்ரி விழுந்துருச்சு எட்டாம் இடம், புதையல் கிடைச்சது எட்டாம் இடம், நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க அந்த வேலைக்கு ஒரு கூலி வந்துடும், அதுக்கப்புறம் தனியாக இன்சென்டிவ் மாதிரி கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் ஜோதிடம் சொல்கிறீங்க, ஜோதிடம் சொல்லி சக்ஸஸ் ஆயிடுச்சு, ஜோதிடத்துக்கு உனக்கு பணம் கொடுத்துருப்பாரு, சக்சஸ் ஆனதுக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்பாரு, ஒரு பணம் கொடுப்பாரு, அது எட்டாம் இடம். ஆமாம், இந்த எட்டாம் இடம் வந்து சப்போர்ட் பண்ணிச்சுன்னா பெரிய செல்வந்தர் ஆகி விட்ரும். அதான் எட்டாம் இடம்ங்கிறது நிறைய பேர் இல்லை இல்லை மறைவு ஸ்தானம் பெரிய பிரச்சனை கொடுப்பாங்க. நீங்கள் தான் முதல்ல சொன்னீங்க எட்டாம் இடம் பெரும் செல்வம்னு, இன்னொரு சேனல் இருக்கும், எட்டாம் இடம் வந்து வந்து மிகப்பெரும் செல்வம், எவ்வளவு பெரிய கண்டத்திலையும் தப்பிச்சிருவாங்க. எட்டாம் இடம் வந்து எட்டாவது திதி என்ன, அஷ்டமி, அஷ்டமி, அஷ்டமியில் பிறந்தவர் கண்ணன், பல கண்டங்களை தப்பியவர். நீங்கள் எட்டாம் இடம் வளர்த்தவங்கெல்லாம் பாருங்கள், நான் நிறைய கண்டம் தப்பிச்சுட்டே பாங்க, நிறைய கஷ்டங்களை தப்பிச்சுட்டே பாங்க, உதவி செய்ய ஒருவன் வருவான். எட்டாம் இடம் வந்து ஒரு ஜாதகத்தில் அமைஞ்சிருச்சுன்னா அவங்க ஏமாற்றம் வம்பு வழக்கு பிரச்சனை சேர்ந்து அது ஒரு பக்கம் இருக்கும், அவங்க அது ஒரு கிறிஸ்டி ஓடும், ஆனால் அதெல்லாம் தாண்டி உடச்சி நாங்களாம் ஐ ஆம் வெரி செட்டில் அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கோம். நிச்சயமா நிச்சயமா. அதே மாதிரி இந்த தசா புத்தி அப்படின்னு சொல்கிறப்ப அந்த தசைக்குரிய புத்தி நடக்குது இல்லை. இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் சொல்கிறேன், ராகு தசை நடக்குது, ராகு புத்தி நடக்குதுன்னு வச்சுக்கலேன், ராகு புத்தியில் கொடுத்துருச்சுன்னா போகிறப்ப எல்லாத்தையும் எடுத்து விட்டுரும் அப்படிங்கிறாங்க, அது உண்மையாக இல்லை? சனி புத்தியில் கொடுத்துச்சுன்னா இல்லை இல்லை அப்படி இல்லை, அது அது அமைப்பை பார்க்கணும். அதாவது எப்படின்னா சிலரும் தொடர்ந்து 30 வருஷம் நல்லா இருக்காங்க, சிலர் தொடர்ந்து 30-40 வருஷம் நல்லா தான் இருக்குது, இடையில கொஞ்சம் கொஞ்சம் சருக்கு நல்லா தான் இருக்கும்பாங்க, சிலருக்கு தான் அப்படி இருக்கு, அப்படியெல்லாம் வராது. அது நம்ம அந்த அமைஞ்ச விதத்தை பார்க்கணும், சில அமைஞ்ச விதங்கள்னு ஒன்று இருக்குது, அதை வந்து நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அது தெரிஞ்சிடும். ஆமாம், அதாவது திசை நடத்தக்கூடிய கிரகங்கள் அவங்க ராசிப்படி லக்கணப்படி கெட்டவனாக இருந்து கெட்டுட்டான்னு வைங்க, இப்போ உதாரணத்துக்கு லக்கணத்துக்கு பாதகாதிபதி ராசிக்கு பாதகாதிபதி ரெண்டும் அந்த ஜாதகத்தில் கெட்டு போச்சுன்னு வைங்க, மிகப்பெரிய ஒரு உயர்நிலையை அந்த ஜாதகர் கொண்டு போய் சேர்த்துரும். அவர் வாழ்க்கையில் அவர் அடையாத ஒரு புகழை, அதாவது எப்படி சொல்லுவாங்களே, அவர் இவரெல்லாம் இப்படி வருவாரான்னு எதிர்பார்க்கவே முடியாது சார் அப்படிங்கிறத கொண்டு வரும். ராசிப்படி கெட்டவன் லக்கணப்படியும் கெட்டு போயிட்டான்னா அந்த கிரகம் அவனுக்கு அப்படி செஞ்சு போகும். ஆனால் பொதுவாக பார்க்குறப்ப கெட்டு போயிட்டான்ற மாதிரி நம்ம, அதில் என்னன்னா அந்த உயிர்காரகத்துவம் அதில் ஒரு சிரமத்தை சந்திச்சிருப்பான், அது வந்து தனி கணக்கு இருக்கும். இப்போ ராசிப்படி ஒரு கிரகம் சுக்கரனாக இருந்து உங்களுக்கு லக்கணப்படி ஒரு கிரகம் வந்து ஒரு சனியாக இருக்குது, லக்கணப்படி சனி பாக்கியாதிபதி, ராசிப்படி சுக்கரன் பாக்கிய, ரெண்டுமே வந்து உங்களுக்கு பாதகாதிபதியாக போச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் சொல்ல புரியுதா, அவங்க வந்து ஒரு உயர்நிலையை எப்படி அடைஞ்சிருவாங்க. இப்போ லக்கணப்படி அவன் பாதகாதிபதியாக வரான், ராசிப்படியும் பாதகாதிபதியாக வரான், ஆனால் கெட்டணும், கெட்டவன் கெட்டிட்டாலும் ராஜயோகம், கெட்டவன் கெட்டினா கெட்டிடும் ராஜயோகம், அந்த ஒரு அம்சத்துக்கு அவங்க கொண்டு போய் விட்டுரும். இப்போ வந்து பாவிகள் மறைவிடங்களில் நல்லதுன்னு இருக்கு, சனி ராகு செவ்வாயெல்லாம் மறைவிடங்கள்ல இருக்கணும், 6-8-12 இருக்கணும், இவங்க பூரா பாருங்க சூப்பராக வந்துடுவாங்க. பாவிகளுக்கு மறைவிடங்கள் நல்லதுமா, கெட்டவன் மறுபடியும் கெட்டு போயிட்டான்,
அதே மாதிரி ஓடி போனவங்க ஒன்பதாயிரத்துல குரு அப்படிங்கிறாங்களே, அதாவது வெளியூர்ல போய் புகழடைவாங்கன்னு அர்த்தம். ஓ, வெளியூர்ல போய் புகழடைவாங்கன்னு அர்த்தம். ஓடி போனவங்களுக்கு கும்பனா அன்னைக்கு கஷ்டம்னு வெளியூர் போனது, இப்போ வந்து பஸ் லாரிகளுக்கு டிரான்ஸ்போர்ட் நல்லா இருக்கு, இப்போ நீங்க ஓடணும் அவசியம் இல்லை. ஆமா, அவசியம் இல்லை. ஆனா அது வெளியூர்ல போய் புகழ தரக்கூடியது அதுங்க. ரெண்டாவது அதான் சொல்லுது அண்ணாஜி, ஒரு ஜாதகத்தில் எந்த ஜாதகம் எடுத்தாலும் அவங்களுக்கு ஒரு நல்ல காலம்னு இருக்கு. அதிர்ஷ்டம் இல்லாத ஜாதகம்ங்கிறதே இல்லை. அதிர்ஷ்டம் இல்ல, ஜாதகமும் இல்லை. அது ஜாதகமும் இல்லை, அதன்படி நம்ம வாழ கத்துக்கணும். இந்த ஜாதகம் எப்படி எப்படி இருக்கணும்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு ஜெயம். நிச்சயமா, நீங்க முதல்ல சொன்னது இன்னும் ஞாபகம் இருக்கு, கடகராசிக்காரர்கள் இல்ல கடக லக்னத்துக்காரர்கள் போதும் சொல்லிட்டா போதும், அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும், வேணுங்கிற போது இழுத்துக்கிட்டே இருக்கும். அது சொன்னது எனக்கு இன்னுமே மனசுல. வேற ஒன்றும் இல்லாஜி, ஒரு ரொம்ப ஒரு ஆள் கஷ்டப்பட்டாரு. ஆமா, அவர் கஷ்டப்படும் போது அவருக்கு நடந்த தசை அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு புதன் தசை நடக்கு. அவர் ஜாதகம் எப்படி அந்த புதன் அமர்ந்த ஸ்தானம், அதில் இருந்த நட்சத்திரங்க, அவர் நிறைய எனக்கு சிரமம்னார். அண்ணாச்சி கவலைப்படாதே, அடுத்த தசை உங்களுக்கு ஏற்றம்னே. கேது தசை, கேது தசை நல்லா பார்த்துங்க. என்றைக்குமே கஷ்டப்பட்டவங்களுக்கு அதுக்கு அடுத்து வரக்கூடிய தசை வக்கர கிரகத்துடைய தசையாக இருந்தால் வக்கரம்னா அப்படி மாற்றி போடுங்க. நல்லா இருந்தவனுக்கு அடுத்து வரும்போது கொஞ்சம் சுமாராக இருக்கும், கஷ்டப்பட்டவனுக்கு நல்லா இருக்கும், அப்படி மாற்றி போட்டுரு. பின்னால் நோக்கி போகிறதுனால நீங்கள் அவங்க திருப்பி போட்டுரும். சூப்பர். ஆமாம், சில நேரங்களில் இந்த வக்கர கிரகம் இந்த ராகு திசைகள்லாம் பாருங்க, நிறைய பேருக்கு நல்ல ஒரு உயர். ஆமாம் ஆமாம், இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் அது எனக்கு புரியுது. ரைட் ரைட், ஓகே. அந்த திசைக்கு முதல் திசையில் கஷ்டப்பட்டுருப்பாங்க, புதன் திசையில் கஷ்டப்பட்டுருப்பாங்க, கேது திசையில் நல்லா இருப்பாங்க. புதன் திசையில் நல்லா இருந்தாலும் கேது திசை கஷ்டப்படுத்திடும். நீங்கள் இதெல்லாம் நீங்கள் ஒரு அதாவது அண்ணாச்சி, மைனஸ்ன்னு ஒரு பத்து பாயிண்ட் இருந்தால், ஒரு பாயிண்ட் வந்து ஒரு யோகா பாயிண்ட் இருந்தால் அது அந்த வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கும், அந்த சக்கரத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கும். சரி, புரியுது சொல்லுது. ஒரே ஒரு பாயிண்ட் இருக்கும், அவங்கள இயக்கிக்கிட்டு இருக்கும். நம்ம இதெல்லாம் இருக்கு, நீ வரமாட்டேமோ, அவன் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கேன்னாச்சி, நான் கஷ்டத்தெல்லாம் சந்திச்சு ஆனால் இப்போ நல்லா இருக்கேன்னு சொல்லி அவர் சொல்லுவார். அப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த யோகா அவரை தூக்கி விட்டுட்டு இருக்கும். அது எங்கே இருக்கு, எந்த ரூபத்தில் இருக்குது, இப்படி பாருங்கள், நீங்கள் அதில் ஜெயமாயிரும் நிச்சயம். ஆனால் பொதுவாகவே என்ன சொல்லுவாங்கன்னா, கேது திசை மாதிரி உங்களை பாடாப்படுத்துகிற திசை எதுவுமே இல்லை, ரொம்ப உங்களை கெடுத்து கீழே. இல்லை, பொதுவாக வந்து சனி திசை கேது திசைகளில் வந்து நிறைய நிறைய பேர்களுக்கு சில சிரமங்கள் இருக்குங்கிறத நம்மளும் உணர்றோம். ஆனால் அதுக்கப்புறம் அந்த அனுபவம் தான் அவங்களை பெரிய ஆளாக்கிடும். அதுக்கு அடுத்து வர தசா புத்தி அவங்களுக்கு கை. அதுதான் சொல்கிறேன், புதன் திசை ஒருவேளை நல்லா இல்லாமல் போச்சுன்னா கேது திசையில் அவங்க சிறப்பாக இருந்துருவாங்க அப்படின்னு இருப்பாங்க. இப்போ சூரியன்லேருந்து நல்லா கேட்டுக்கோங்க, சூரியன் ஒரு கிரகம் இருக்கும், அந்த கிரகத்திலிருந்து ஒரு அஞ்சு கட்டத்துக்குள்ளே ஒரு கிரகம் ஏதாவது ஒன்று பலம் அடைஞ்சிருச்சுன்னா அந்த ஜாதகர் பல சோதனைகள் எவ்வளவு சோதனைகளை கடந்தாலும் 50 வயசில் அவங்க நல்ல நிலையில் தான் இருப்பாங்க. 50க்கு மேலே அவங்கள வளர்த்து விட்ரும். சூரியனுக்கு 5 கட்டத்துக்குள் ஒரு கிரகம் பலமானாலும் அவரை 50 வயது அந்த காலகட்டங்களில் அவரை உயர்த்திடும், அல்லது 50க்கு மேலே உயர்த்திடும். இது நிறைய அனுபவத்தில் பார்க்குறோம். உங்கள்கிட்ட ஒரு நாளைக்கு எவ்வளோ ஜாதகம் வருது? நம்ம டெய்லி நம்மளும் இவ்வளோ ஜாதகம் பார்க்குறோம். உயர்நிலை வகுப்பில் ஒரு ஜாதகத்தை போட்டு வகுப்பே எடுக்கிறீங்களா? அது இப்படி பாரு, இப்படி சொல்லுங்க, இப்படி சொல்லுங்க, ஜாதகத்துக்குரிய இருக்காரு பாருங்க, அதில் என்ன விஷயம் உங்களுக்கு தோன்றதை சொல்லுங்க என்னன்னு பாருங்க அப்படின்னு அதை சொல்லிக்கிட்டே வருவோம் பார்த்துங்க. இப்போ தனுசு லக்கணக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த தனுசு லக்கணம் நான் ஏன் சொல்கிறேன், தனுசு லக்கணம், இந்த சிம்ம லக்கணம், இந்த மேச லக்கணங்கள், இந்த குரு செவ்வாய் சூரியன் வீடு இந்த லக்கணங்களுக்கு பெரும்பாலும் தோஷங்கள் அதிகம் வேலை செய்யுது. ஓ, அப்படியா? நீங்கள் நிறைய இந்த தோசை இருக்கு, இவங்க போகிற ஜம்முன் இருப்பாங்க. நான் சொல்லுவேன், செவ்வாய் வீடு, குரு வீடு, சூரியன் வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் பெரிய அளவில் தோசங்கள் அவங்கள பாதிக்கிறது, மேபி பெரிய அளவில். அவங்க நேரில் கீழே போடுவோம், நாங்கள் படாத பாடு போட்டுக்கிட்டு இருக்கோம்பாங்க. அது சூப்பர் பார்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும். ஆமாம், ஒரு சிலருக்கு தான் அப்படி இருக்கும், மேபி நல்லா இருப்பாங்க. இல்லைன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுத்துரும், விடவேசியா. இன்னைக்கு கஷ்டப்படுவாங்க, ஆனால் இன்னும் 5 வருஷம் கழிச்சு பார்த்தா அவங்களே நல்லா இருப்பாங்க, தெரியாது அவங்க. ஆமாம், அதே மாதிரி இந்த சூரியனும் சந்திரனுக்கு முன்ன பின்ன நல்ல கிரகங்கள் இருக்கிறவங்களும் பாருங்கள் நல்ல நிலையில் இருப்பாங்க. பாவிகள் இருக்குது சார், ஒரு ஜாதகம் பாதிச்சிருக்கு, பாவிகள் இருக்குது, தோஷங்கள் இருக்குது, உறவுகளை பிரிஞ்சு வெளியில் போயிருக்கேன் சார், ஒன்றும் செய்யாது, அது தோஷத்தை போக்கிடும். சூரியனுக்கு முன்ன பின்ன ஒரு கிரகம் பாவி இருக்குது, பொதுவாக தோஷங்களாக என் ஜாதகத்தில் தோஷங்களே நிறையா இருக்குது, அவுட் ஆஃப் ஸ்டேஷன், வேறு ஸ்டேட்டு போயிரு, வேறு நாடு போயிரு, வெளியூர் போயிரு, உறவுகளை பிரிஞ்சு வேறு பக்கம் போகும்போது தோஷமே இல்லை. அதுதான் பரிகாரம், அதான் பரிகாரம். இந்த கடக லக்னம் இருக்குல்லாச்சு, இல்லை கடக ராசியை கூட வச்சுக்கோங்களேன், அது கும்பம் பார்க்குறதுனாலே என்னன்னு தெரியல, நேரடி பார்வையில் என்னன்னு தெரியல, அவங்க லைஃப்பில் ஏதாவது ஒரு மனக்கவலை இருந்துக்கிட்டே இருக்குது. அது ஏன்னாச்சு? யாருக்கு? கடக ராசி கடக லக்னத்துக்கு திருமண வாழ்வில் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சனி பகவான் அமைஞ்சது எப்படி இருக்குன்னு நீங்கள் முதல் பார்த்துக்கணும். கடகத்துக்கு வந்து 7 கூடையவரை 8 கூடையவரை வரும், ரெண்டுமே சனி பகவானை வருவார். இவங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா,
இல்லறத்தில் குடும்ப ரீதியாக ஜாப்புக்காக ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்காங்க பார்த்தீங்க, அவங்களுக்கு குனிஞ்சியது. ம், அதுவும் பார்த்துட்டேன் நான், அதை நான் பார்த்துருக்கேன். அவன் ஹஸ்பண்ட் வந்து இங்கே பாம்பேயில் உட்காந்து நாடி பார்த்துட்டு இருக்காரு, ஒய்ஃப் இங்கே அஸ்ட்ராலஜராக இருக்காங்க, அவங்க லைஃப் பீஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கும். சிலர் வந்து கோயம்புத்தூர்ல வேலை செய்வாங்க, சிலர் சென்னையில் இருப்பாங்க, இந்த மாதிரி இருக்கும். மிலிட்ரியில் இருப்பாங்க, மிலிட்ரியில் இருப்பாங்க, சிலர் வெளியூரில் இருப்பாங்க, அவங்களுக்கு அது குனிஞ்சியது. ம், அது அவங்கள வந்து அது பெரும்பாலும் குனிஞ்சியது பாதிக்காது. ஒரு சிலருக்கு தான் அப்படி ஒரு இது இருக்கும் கடகள கணக்கு. ஆனா பொதுவாலும் பாத்துக்கங்க, இந்த கடகள கணக்காரங்க வந்து அந்த இல்லறம் அந்த குடும்ப வாழ்க்கைங்கிறத அட்ஜஸ்ட் பண்ணா, அதாவது வந்து அதில் குற்றம் கூட காணாம போனா அவங்கள மாதிரி ராஜ வாழ்க்கை யாருக்குமே இருக்கு. இன்னைக்கு நிறைய இன்னைக்கு வந்து பெரிய பதவியில இருந்து நிறைய இன்னைக்கு நல்ல ஒரு பாப்புலரிட்டியான ராசி இலக்கணம்னா கடகம் அதிகமா இருக்கும். கடகராசி கடகளை இன்னைக்கு நிறைய போஸ்டிங்கில் பெரிய போஸ்டிங்லாம் அவங்க நிறைய பார்க்க முடியும். நிச்சயமாச்சு, நிச்சயமாச்சு. நம்ம போனதுலேயே பேசணும், நட்சத்திரத்தை பற்றி பேசியிருந்தோம். இப்போ ஒரு டவுட்டு நான் எல்லாத்தையும் கேட்கறது உங்கள்கிட்ட கேட்டேன், இந்த ஆயில் நட்சத்திரம் எப்படி நினச்சிருக்கோம் தினஞ்சி? ஆயில்யம்ங்கிறது வந்து எப்படின்னா நட்சத்திர காரவத்தை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஆயில்யம் அப்படின்னாலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நினச்சி ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு சில சிறப்புகள்ல மசாலா கம்பெனி வச்சுருக்கவங்க, மிக்சி கிரைண்டர் பண்ணுறவங்க, ஆயில்யம்னா அம்மிக்கல், அதுக்கு ஒரு அம்மிக்கல்னு ஒன்று இருக்கு. மசாலா சம்மந்தப்பட்டது, சமையல் சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் அந்த ஆயில் சூப்பராக இருக்கும். எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பர்னிச்சர் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆயில் நல்லாயிருக்கும். ஆதிசேஷன் அதில் தான் படுத்துருப்பாரு. அவங்க ஆயில் நட்சத்திரக்காரங்க வந்து ஃபர்னிச்சர் வாங்குறதுலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குண்ணா. ஆமாம், அதில் தான் படுத்துருப்பாங்க. யார் பெருமாள் படுத்துருப்பாரு, ஆதிசேஷன் நல்லா பார்த்துக்கோங்க. ஆயில்யம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பயணம் சம்மந்தப்பட்டதுலாம் நல்லாயிருக்கும். கண் சம்மந்தமான தொந்தரவுகள் வரும், கவனமாக இருக்கணும். அதில் வந்து கண் சம்மந்தமாக ஏதாவது சின்ன சிபிக்கெட் வரும். நல்ல நட்சத்திரம் ஆயிலிய நட்சத்திரம். ஏன்னா உங்களுக்கு கேதில் ஆரம்பித்து ஆயிலியத்துலாம் ஒரு ரவுண்டு, ஏழா கேதில் ஆரம்பித்து அஸ்வினியில் ஆரம்பித்து ஆயிலியம் வரைக்கும் வரும். தசாபதியில் புதன் தான் கடைசியில் வரும். புதன் நட்சத்திரங்களில் முதல் நட்சத்திரம் ஆயிலிய நட்சத்திரம். ஆமாம், ஆமாம். நான் ஒரு ஜாதகம் பார்க்கும்போது கூட உங்களுக்கு சனி வந்து உங்களுக்கு ஆயிலியத்தில் உட்காந்துருக்கு, வீட்டில் அம்மிக்கல்ல நீங்கள் உதாசனப்படுத்திட்டீங்களான்னு கேட்டால் ஆமாண்டாங்க, அதை எடுத்து நீங்கள் சரி பண்ணுங்க. எந்த ஒரு பொருளையும் உதாசனப்படுத்தக்கூடாது. அந்த அம்மிக்கல்ல வந்து இவங்க நடவாதைக்கு போட்டு அதில் நடந்துக்கிட்டு இருந்தாங்க, அதை தூக்கி மறுபடி க்ளீன் பண்ணி அதை கொஞ்சம் குங்குமங்கமும் வச்சு ஒரு மஞ்சள் தடவி அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், அதை வந்து புனிதப்படுத்துங்க, திருமணம் வந்துடும். இப்போ ஆயில் வச்சுருக்க வீட்டில் அம்மிக்கல் வச்சுக்கலாமா? கண்டிப்பாக, மசாலா அம்மிக்கல் கிரைண்டர்லாம் திப்பமாக அதெல்லாம் வந்து அது ஆயிலியம். அது வந்து சமையலுக்கு வந்து நல்லா சிறப்பாக இருக்கும். ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அது நிறைய சப்போர்ட் பண்ணும். ஆயிலியம் சூப்பர் நாச்சு, ரொம்ப ரொம்ப நன்றி நாச்சு. ஏன்னா நம்ம உயர்நிலை வகுப்பு பற்றி பேசணும், அதில் நீங்கள் எடுக்கிற பேட்டர்னை பற்றி சொன்னீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி நாச்சு. சுகமே சொல்லுங்க நாச்சு.